My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2022 examination கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடந்துச்சு. இந்த எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணி எழுதி இந்த நீட் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் என்டிஏ அப்படிங்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நம்ம சார்பாக, மாணவர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக, எஜுகேஷனிஸ்ட் சார்பாக இந்த ரிக்வஸ்ட் நம்ம வைக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த நீட் ரிசல்ட்ஸை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 17ஆம் தேதி நடந்த இந்த எக்ஸாமினேஷனில் டோட்டலாக கிட்டத்தட்ட எத்தனை பேர் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் உங்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் 18 லட்சம் பேர் மொத்தமாக எழுதியிருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்புறம் இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட இந்த எக்ஸாமினேஷனை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துகிறாங்க. JEE நடத்துகிற அதே போர்டு தான் நீட் எக்ஸாமினேஷன்ஸையும் நடத்துகிறாங்க. ஸோ 18 லட்சம் பேருடைய வாழ்க்கை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான விஷயத்தில் ஓஎம்ஆர் ஷீட் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற டேட்டை கூட அஃபீஷியலாக சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு மாணவர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் சார்பாக நீட் எக்ஸாமினேஷன் நடத்தின என்டிஏக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையாவது சொல்லுங்கள். நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது லேட் ஆகுது அப்படிங்கிறது கூட ஓகே தான், பட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையாவது அஃபீஷியலாக ஒரு டேட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் குழப்பமடையாமல் இருப்பாங்க. இந்த நீட் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கவுன்சிலிங், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மட்டும் கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, பட் இந்த வருஷத்துலேருந்து அதையும் நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் முக்கியமான ஒரு தேர்வாக மாறிவிட்டது. அதனுடைய ரிசல்ட்ஸுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நீட் எக்ஸாம் எழுதினவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, நீட் எக்ஸாம் எழுதாத மாணவர்களும் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம்ஸ்னோ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வீக்குள்ள அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. நீட் 2020 ரிசல்ட் அண்ட் ஆன்சர்க்கு எக்ஸ்பெக்டட் டு பி டிக்ளேர்டு சூன் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் த ஆன்சர்க்கு வில் பி ரிலீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் பை த நீட் ரிசல்ட் ஆஃப்டர் வீக். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர்க்கு ஓஎம்ஆர் ஷீட் ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு மாணவர்களுக்கு டைம் கொடுப்பாங்க, கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த கால அவகாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அஃபீஷியல் ஆன்சர் அஃபீஷியல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. டேனுவாஸ் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், TNEU அக்ரி கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், ஃபிஷரீஸ் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட கவுன்சிலிங்குமே வந்து TNEA கவுன்சிலிங் அதாவது நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இது வெறும் மெடிக்கல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா துறையை சார்ந்த மாணவர்களுக்கும் இது முக்கியமான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக இந்த விஷயத்தை நம்ம வைக்கிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின நல்ல மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.